தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையில் உள்ள பல நிறுவனங்களின் உரிமையாளர்கள் குடும்பத்துடன் வெளிநாடுகளில் குடியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தமது தொழில் நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவித்து அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக மற்றொரு குழு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடு செல்வதற்கு முன்னர் நாட்டில் உள்ள தமது சொத்துக்களை விற்க முயற்சித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக தெரிவித்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் தம்மை விரட்டியடித்ததாக தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் விசைப்படகினால் தமது படகுடன் மோதி கவிழ்க்க முயற்சித்ததாகவும் ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் நேற்று காலை 150 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றபோது இந்த அச்சுறுத்தல் தமக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் வலமைப்போல் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனவே சகல பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதுவேளை நேற்றும் மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வங்கிகளுக்கு மாத்திரம் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயது 60 குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் கட்டாய ஓய்வு பெறும் வரை பணி நீட்டிப்புடன் ஓய்வு பெறுவதற்கான விருப்பம் 55 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழனன்று துறைசேரி செயலாளரால் கையொப்பமிட்டு அனைத்து அரசு நிறுவனங்கள் தலைவர்கள், அரசு வங்கிகள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகள் உட்பட வணிக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு இது தொடர்பான புதிய சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டை அளித்த ராஜபக்சேகளை கூண்டோடு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். தனது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக இளைஞர்களிடம் அனுதாபம் தேடும் முயற்சியில் நாமல் ராஜபக்சே ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ராஜபக்சேகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரே காரணத்திற்காக இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அன்று அந்த கைதுக்கு எதிராக குரல் கொடுக்க வக்கில்லாத நாமல் ராஜபக்சே இன்று சிறையில் உள்ள இளைஞர்களை சமூக மயப்படுத்த வேண்டும் என்று கூறுவது வெட்கக்கேடானது எனவும் அவர் மேலும் கூறினார். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கும் 22 திருத்த வரைவு அக்டோபர் 22 அன்று விவாதிக்கப்பட்டாலும் அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்று அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த திருத்த வரைவு 3/2 வாக்குகளின் தேவையின் அடிப்படையிலேயே நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. இதனால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் அதிகாரத்தை வலுவிலக்க செய்யும் அரசாங்கத்தின் உறுதிமொழி இப்போதைக்கு நிறைவேறாது. எனவே நாட்டின் அராஜக அரசியல் தொடரவே போகின்றது என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டை தனித்தனியாக கொள்ளையடித்த குழுக்கள் தற்போது ஒன்று சேர்ந்து நாட்டை கொள்ளையடிக்க ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தனித்தனியாக செய்த திருட்டுகளும் தனித்தனியாக செய்த மோசடிகளும் தனித்தனியாக நாட்டை வங்குரோத்தாக்கியதையும் இப்போது ஒன்று சேர்ந்து வங்குரோத்தாக்க ஒருவரையொருவர் தயார்படுத்தி ஒன்றிணைய முயற்சித்து வருகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட போதிலும் தற்போது செயலிழந்துள்ள சுமார் 35 வர்த்தக உடன்படிக்கைகளை விரைவாக மீள அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள சர்வதேச வர்த்தக நிலவலகம், நிதியமைச்சு, மத்திய வங்கி, வர்த்தக அமைச்சின் வர்த்தக திணைக்களம், வெளிவகார அமைச்சு என்பன இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் எஸ்டி கொடிகார கூறினார். வடக்கு கிழக்கு மக்கள் கௌரவமான அரசியல் தீர்வை கோரும் பயணத்தில் 70வது நாள் கவனஈர்ப்பு நிகழ்வு நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தின் பூரகிரி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முழங்காவில் கிராமத்தில் இடம்பெற்றது. குறித்த 100 செயல் முனைவின் 70வது நாள் போராட்டத்தில் முழங்காவில் உள்ள பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும். நாங்கள் நாட்டை துண்டாடவோ தனியரசோ கேட்கவில்லை. இலங்கை நாட்டுக்கு கௌரவமான உரிமை கூடிய அரசாங்க தீர்வையே கேட்கின்றோம் என வலியுறுத்தப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பிற்கு இணங்க நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவரான எரிக் சோல்ஹெய்ம் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை கட்டியெழுப்புவதற்காக வழங்கக்கூடிய பங்களிப்பு தொடர்பாக ஆராய்வதற்காகவே அவர் நாட்டுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அனுராதபுரம் ஓயாமடுவ குளக்கரையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது 10 மற்றும் 5 வயதுடைய சிறுவர்கள் இருவரை மதுபானம் அருந்துமாறு கட்டாயப்படுத்திய சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அவசர சேவை இடக்கமான 119 என்று ஊடாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து 25 வயதுடைய சந்தேக நபரை கைது செய்தனர். பெரும்போக்கத்திற்கு தேவையான யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்காக 2வது டெண்டரில் 3 நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர கூறினார். யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்காக 1வது டெண்டர் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த புதிய டெண்டர் கோரப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். 2வது டெண்டரில் தெரிவு செய்யப்பட்ட 3 நிறுவனங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மேலும் கூறினார். அடுத்த தேர்தலுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதற்கமைய தற்போதுள்ள 8000 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை 4000 குறைக்க உள்ளதாக அவர் கூறினார். மக்கள் சபை திட்டத்தை அமலாக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிரதேச சபைகளில் மொத்த அதிகாரமும் ஒரு நபருக்கு அன்றி தவிசாளர் சார் குழு ஒன்றுக்கு வழங்கவும் அதற்கான சட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் கம்மன்பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். நிதி முறைகேடு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள திலீனி பிரியமாலியுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்ட அரசியல்வாதிகள் குறித்து ஆராயுமாறு கோரி அவர் இந்த முறைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தமது ஆவணங்கள் சிலவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கையளித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வியாழன் அன்று இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கையின் ராணுவ உறுப்பினர்களுக்கு பேரவையின் உறுப்பு நாடுகளால் உடனடி பயண தடைகளை விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் கட்டமாக கனடா குறைந்தது 3 அதிகாரிகளை பெயரிடும் என குறிப்பிட்டுள்ளது. இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளும் பின்பற்றி இலங்கையின் ராணுவ உறுப்பினர்களுக்கு தடைகள் விதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேசத்தை பகைத்துக் கொண்டு தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கையால் ஒருபோது மீண்டெல முடியாது. ஆகவே வெளிவகார கொள்கையை திருத்தம் செய்வது மிகவும் அவசியம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். காலிமுகத்திடலில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டனர். காலிமுகத்திடல் மைதானத்திற்குள் உள்நுழைந்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது பலர் ஓடிச் செல்ல முற்பட்ட போதும் துரத்தி திரத்தி போலீசார் அவர்களை கைது செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு கடும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு குழுமியிருந்த பொதுமக்கள் மத்தியிலும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. சென்னைக்கும் பலாலிக்கும் இடையிலான விமான சேவை 3 வருடங்களுக்கு பின்னர் அடுத்த வார தொடக்கத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தகவலை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. பலாலிக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவை கட்டணம் கொழும்பு மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான கட்டணங்களை விட கணிசமான அளவில் குறைவாக இருக்கும் என விமான சேவை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இலங்கை மின்சார சபைக்கு அடுத்த மூல ஆலோசனை ஒன்று வழங்கப்பட்டது. இதற்கமைய நாட்டில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்சார கட்டணத்தில் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மீண்டும் தெரிவிக்கையில் மாதாந்தம் 180 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படும் மத வழிபாட்டு தலங்கள் பொது நோக்க பிரிவின் கீழ் கொண்டுவரப்படும். 2022 August 10 முதல் மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்சார கட்டணம் 1 யூனிட்டுக்கு 32 ரூபாவாக அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் காரணமாக பொது போக்குவரத்தில் பயணிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் புகையிரதங்களில் பல கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பிரதிபொது முகாமையாளர் SS பொல்வத்தகையை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.